வெல்லும் திறன் அளிக்க வேண்டும் இறைவா, நல்ல கருத்தொன்று நீ தந்து நான் சொல்ல இணைக்கும் இவ்வேளையில் மனம் வணிந்து வணங்குகின்றேன் உன்னை. அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பார்வையில் இன்றைய தலைமுறை கட்டாயம் அறிய வேண்டிய குறள் என்ன குறள், அதுதான் இன்னைக்குள்ள எனக்கு கொடுத்த தலைப்பு. இவ்வுலகத்தில் புண்ணிய பூமி என்று அழைக்கப்படுவது நம் பாரத நாடு. நமது பாரத நாடு உலகுக்கு அளித்த கொடைதான் அற்புதமான திருக்குறள். உலக பொதுமறை தந்த வள்ளுவரை பற்றி சொன்னவுடன் வள்ளுவன் எப்படி இருப்பார் என்ற கேள்வி நம் ஒவ்வொருவர் மனதிலும் எழும். அதற்கான விடையை நமது கன்னியாகுமரி தென்கோடி முனையில் உள்ள திருவள்ளுவர் சிலை அற்புதமாக காட்டியது. தூக்கி முடித்த உச்சி கொண்டை, மார்பை தொட்டும் தொடாத தாடி, முற்றிலும் உணர்ந்த ஞான பார்வை, கையில் எழுத்தாணி ஏடு, இதுவே உலகம் உணர்த்த நான் அறிந்த வள்ளுவரின் அடையாளங்கள். இப்படிப்பட்ட வள்ளுவர் எழுதிய அதிகாரத்தில் எந்த குறள், எந்த அதிகாரம் இன்றைய தலைமுறைகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதுதான் வினா. இரண்டு உண்மை நிகழ்வுகளை சொல்கிறேன், அதற்கு முன்னால் அதனுடைய பதில். எந்த இரண்டு அதிகாரம் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு வேண்டும் என்றால் கல்வியும் வாய்மையும் தான். நமது தென்கோடியாம் கன்னியாகுமரியிலே 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை திறந்த போது உலகில் உள்ள மாபெரும் தமிழறிஞர்கள் அனைவரும் அங்கு வந்து உரையாற்றினார்கள். அப்போது ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு மொழியியல் மாணவி அற்புதமாக உரையாற்றினார். அந்த உரை அங்கு கூடியிருந்த அனைவரையும் கவர்ந்தது, கொள்ளை கொண்டது, புல்லரிக்க செய்தது. என்ன பேசினார் அப்படி? அந்த மாணவி சொல்கிறாள், உலக வரைபடத்தில் 1 கோடி முனையிலிருந்து நான் தென்கோடி முனையாகிய கன்னியாகுமரியில் வந்து அறிஞர்கள் மத்தியில் நின்று பேசுகிறேனே, இதற்கு பேச வாய்ப்பளித்தவர் யார் தெரியுமா? இங்கு பேச வருவதற்கு எனக்கு முதன் முதலில் விசாவை வழங்கியது யார் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவியே பதில் சொன்னார், எனக்கு இங்கு வருவதற்கு வாய்ப்பளித்தவர் உலக பொதுமறை தந்த வள்ளுவன். எனக்கு இங்கு பேச விசா அளித்தவர் உலகத்து பொதுமறை தந்த வள்ளுவன் என்றார். அந்த மாணவியே அதற்கு பதிலும் சொல்கிறார், வள்ளுவன் எழுதிய கல்வி என்னும் அதிகாரத்தில் உள்ள யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற அதிகாரத்தை நான் மட்டும் படிக்காமல் விட்டிருந்தால் இன்று இத்தகைய அறிஞர்கள் சபையில் என்னால் பேசியிருக்க முடியாது என்று சொன்னாள். ஆம், அது உண்மை. கல்வி கற்றால் எல்லா ஊரும் எனது ஊர். எந்த ஊரிலும் போய் தைரியமாக நிற்கலாம். அந்த தைரியத்தை தருவது கல்வி. அதனால் தான் வள்ளுவன் சொன்னான், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்றான். அதனால் தான் ஒவ்வொரு இளைய தலைமுறையினருமே கண்டிப்பாக கல்வி என்ற ஒரு பயமில்லாத ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாய்மை. வள்ளுவன் சொல்கிறான், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்று சொன்னான். இதற்கும் ஒரு உண்மை நிகழ்வு. நம்முடைய அண்டை மாநிலமான திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் அது. அப்போது ஒரு இசை ஞானி அங்கு வந்து அரங்கேற்றம் செய்தார். அந்த நிகழ்ச்சியை கண்டு மெய் மறந்த அந்த திருவிதாங்கூர் மன்னர், ஆகா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம் என்று பாராட்டினார். இதை பார்த்த மக்களும் தாங்களும் அவ்வாறுதான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்து அப்படியே மன்னர் செய்வது போலவே தலையசைத்தார்கள். மன்னருக்கு ஒரு சந்தேகம், இது உண்மைதானா, இவர்கள் உண்மையான ரசிகர்களா, இல்லை என்னை ஏமாற்றுகிறார்களா என்பதை நினைத்துக் கொண்டு மன்னர் அந்த பாடலின்
புகழும் செல்வமும் பெற்று இந்த உலகமே தன்வயப்படுத்தலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.